Welcome to Padma's video. இன்னைக்கு நம்ம வதக்கி அரைச்ச தக்காளி குழம்பும் வதக்காம அரைச்ச தக்காளி குழம்பும் பார்க்க போறோம். ரெண்டுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும். வாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கி அரைச்ச தக்காளி குழம்பு பார்க்கலாம். கடாய் எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல ஒரு சின்ன பீசஸா 4 பட்டை துண்டு 4 கிராம்பு 2 ஸ்பூன் சோம்பு நீங்க வந்து பட்டனா ரொம்ப நான் சின்ன பீசஸ தான் போட்டுருக்கேன் நான் கொஞ்சம் பெரிய பீசஸா இருந்தா 2 போட்டுக்கோங்க சோ 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும் அதுக்கு அப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு 10 நம்பர் போட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிற பூண்டு இத நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கணும் தேங்காய்னா ஒரு சின்ன பீசஸ் ஒரு 2 இன்ச் இருக்க மாதிரி இந்த சைஸ்ல இருக்கிற தேங்காய் துண்டு வந்து நான் ஒரு 30 நம்பர் எடுத்துர்க்கேன் அரை மூடி நீங்க போடலாம் கரெக்டா இருக்கும் கொஞ்சம் பெரிய தேங்காயா இருந்துச்சுனா அரை மூடி போடலாம் மீடியம் சைஸ்ல இருக்க தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இத எடுத்து நம்ம வேற ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் இப்போ அதே கடாயில வெங்காயம் தக்காளி வதக்கணும் ஒரு பெரிய வெங்காயமா 2 வெங்காயம் எடுத்துக்கணும் அத சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி நல்லா வதக்கணும் இந்த குழம்பு வந்து ஒரு நல்ல மசாலா குழம்பு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நீங்க சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம் இப்போ மிளகாய் தூள் வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் 2 ஸ்பூன் மல்லி தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போடணும் 2 ஸ்பூன் மல்லி தூள் கரெக்டா இருக்கும் இந்த அளவுகளுக்கு காரம் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன நீங்க தேவைப்பட்ட கூட குறைச்சு பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியா நம்ம பெரிய வெங்காயம் எடுத்தோம் அதே சைஸ்ல இருக்க தக்காளி 6 போடணும் 2 வெங்காயத்துக்கு 6 தக்காளி கரெக்டா இருக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிரணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இதை எடுத்து ஆற வச்சு மிக்ஸில இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்கணும் ஃபர்ஸ்ட் தேங்காய் சோம்பு சோம்பு பூண்டெல்லாம் வச்சிருந்தோம்ல அதை வந்து இப்போ நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சாச்சு இதுலேயே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சதை சேர்த்து அரைச்சிடணும் உங்களுக்கு மிக்சி ஜாரில் இடம் பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு அரைச்சிக்கிறேன் அப்புறம் மிச்சம் இருக்கிறதையும் போட்டு அரைச்சிக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சாச்சு தேங்காய் பேஸ்ட்டும் வெங்காயம் தக்காளி வதக்குனதும் எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இல்லைன்னா கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக அரைஞ்சிட்டு கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கணும் இந்த குழம்புக்கு நம்ம இஞ்சி சேர்க்கக்கூடாது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துடணும் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க செக் பண்ணிட்டு மறுபடியும் போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் குழம்பு கொதிக்கிற அளவுக்கு குழம்பு வந்து இந்த மாதிரி கரைச்சிடணும் இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடணும் இப்போ எண்ணெயெலாம் கொஞ்சம் தெளிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ இட்லி தோசைக்குனா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்குனா கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் இறக்கிக்கோங்க இப்போது ரெடி ஆயிடுச்சு வதக்கி அரைச்ச தக்காளி குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நம்ம அடுத்தது
வதக்காமல் அரைக்கிற தக்காளி குழம்பு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடணும், கொஞ்சம் வெந்தயம், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போது தாளிக்கணும். பூண்டு வந்து ஒரு 6 நம்பர் எடுத்துக்கோங்க, அதை பொடியாக அரிஞ்சுக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டால் போதும் பெரிய சைஸில், அதையும் பொடியாக அரிஞ்சிட்டு கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, கடுகும் வெந்தயம் தாளிச்சிருக்கோம். இப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கணும், எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளியை இப்போ நம்ம அரைச்சி ஊற்றணும். 5 நம்பர் தக்காளி எடுத்துக்கணும், பெரிய சைஸில் இருக்க தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஸோ 5 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி அதில் ஊற்றிடணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் பாருங்கள், நடுவில் திறந்து பாருங்கள். இப்போ கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்க்கணும். நான் வந்து தேங்காயும் சோம்பும் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பும் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஊற்றிக்கணும். தேங்காய் பேஸ்ட் வந்து நிறைய ஊற்றக்கூடாது நீங்கள், அப்படி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அது குருமா மாதிரி ஆயிரும், தக்காளியோட ஃப்ளேவர் போயிடும். இந்த குழம்புல ஒரு சின்ன பீஸாக வெல்லம் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, நமக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பச்சையாக அரைக்கிற தக்காளி குழம்பு, தக்காளியை வதக்காமல் அரைக்கிறது. இந்த குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், 2 குழம்பும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரே மாதிரி தக்காளி குழம்பு செய்யாமல் வேறு வேறு மாதிரி செய்யலாம். மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து வதக்காமல் அரைச்ச தக்காளி குழம்பு. வதக்கி அரைச்ச தக்காளி குழம்பையும் இதையும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.